அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பு ஊறுகாய். ஏய் டாடி, I'm servant in your house, not slave, okay? Daddy kaga avaru periya preparation la pannon thevilla, avaru da daddy. Sarpetala nariya vishayam kattukitta, adla tamil oru vishayam. Adu appa veetu sottu kedaiyadu, appa muttu sottu appadina adu oru type la sollanum. North Madras la vande body oda equal a pesranga, verum vaartha mattum illa body um aanum. Oru ore vishayam Paranjit sir sonnaru, adu velakumar pinchu pogara varaikku adikinom baaru. இப்போ நீங்க வந்து சரியா அடிக்கலன்னா வீட்டை கேட்பேன். அப்புறம் யாருக்கு வலிக்கும்? சுரேஷ் கோபி சார் இருக்கட்டும், ஷாருக் கான் இருக்கட்டும், தே ஆர் நாட் ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ், தேர் ஆல்சோ வெரி கிரேட் ஹியூமன் பீங்ஸ். ஐ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட், ஐ வாஸ் அன் ஆங்கர், ஐ வாஸ் அ நியூஸ் ரிப்போர்ட்டர். அவள் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்பேட்டை பரம்பரையில் நடிப்பாளர் நம்ம எல்லாரையும் வியக்க வச்ச அனுப்பமா வந்தா இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் குட் குட். ஸோ சொல்லுங்க மேம், படத்தை பற்றி இருக்கட்டும், நீங்கள் எப்படி கரியரில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓ, இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி. ரொம்ப டைம் எடுத்து தான் வந்தேன். ஐ திங்க் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க தட் நான் வென் ஐ வாஸ் ஒன் ஐ ஸ்டார்டட் டாக்கிங், பட் பிஃபோர் தட் ஐ யூஸ் டு சிங். பேசுகிறதுக்கு முன்னால் பாட கற்றுன்ட்டேன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் தட் இஸ் ட்ரூ, பட் ஃபேக்ட் இஸ் தட் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆடியன்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மிலிட்ரி, நாங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட், ஸோ சினிமானா என்னன்னே தெரியாது, கொஞ்சம் பயந்துப்பாங்க வேறு. அந்த டைம்லலாம் வந்து கேர்ள்ஸு சினிமா அப்படி இப்படின்லாம் வந்து தே டோன்ட் நோ மச், இல்லை நாலேஜ் இல்லை. ஸோ அதனால அப்படியே போயிடுச்சு டைம். ஓகே, அது ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு. ஸ்கூலில் காலேஜ்லலாம் பிளேஸ்லலாம் ஆக்ட் பண்ணேன், எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அண்டு காலேஜ் டைமில் ஏதோ ஆங்கரிங் ஜாப் எல்லாம் கூட, ஓகே நம்ம கேமராக்கு முன்னால் வந்தால் போதும் அப்படின்னு ஆங்கரிங் ஜாப்பு, நியூஸ் ஆங்கரெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஜீ நியூஸில் ஆங்கராக இருந்தேன். ஸோ மீடியாவில் எப்படியாவது இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சின்ன சின்ன, ஐ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட், ஐ வாஸ் அன் ஆங்கர், ஐ வாஸ் அ நியூஸ் ரிப்போர்ட்டர், ஐ வாஸ் அ நியூஸ் ப்ரோக்ராமர், அண்ட் இது ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷனில் இருந்தேன், டைரெக்ஷனில் இருந்தேன், எல்லாம் கற்றுக்கிட்டு மை ஃபர்ஸ்ட் லவ் ஆக்டிங்க்கு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரு 35 இயர்ஸில் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸே கிடச்சிது ஆக்டிங்க்கு. அது வரைக்கும் சான்ஸே நான் தேடலைன்னு வச்சுக்கோங்களேன், பிகாஸ் பேக்ரவுண்ட் அப்படி நீ வேறு எது வேணாலும் பண்ணு, ஆக்டிங் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் இஷ்கியான்னு ஒரு படம், அதில் தான் ஆக்டிங்க்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ பை தட் டைம் ஐ வாஸ் மேரிட் அண்ட் ஐ ஆல்ரெடி ஹேட் எ கிட், ஸோ மை ஹஸ்பண்ட் ஒன்லி சப்போர்ட்டட். அவர் சப்போர்ட் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து டெஃபினெட்லி அந்த பயம், லேக் ஆஃப் நாலேஜ் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து ரெசிஸ்ட் தான் பண்ணாங்க. ஸோ இவரோட சப்போர்ட்டோடு எனக்கு இந்த ஃபீல்டில் இறங்க முடிஞ்சுது. ஸோ இஷ்கியாவுக்கு அப்புறம் தமிழில் ஃபஸ்ட்டு படம் வந்து சேரன் சரோட பொக்கிஷம் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட்ஸ் ஸ்டார்டட் அண்ட் தென் ஓகே, இவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க, ஓகே இட்ஸ் ஓகே, நாட் ஒன்லி ஷீ நாட் வெரியாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, செகண்ட்லி இட்ஸ் நாட் சச் அ பேட் ஃபீல்ட் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. என்னோட கொலீக்ஸ் எல்லாம் மீட் பண்ணாங்க, செட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, நாங்கள்லாம் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சுது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஜாப் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு இப்போ எனக்கு சப்போர்ட்டே பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிச்சுட்டு தென் ஹிந்தி போவாங்க, நீங்கள் அப்படியே உல்ட்டாக இருக்கீங்க. ஸோ அது எப்படி சவுத்துலேருந்து நார்த்துக்கு போவாங்க? இல்லை, நான் அதான் ஆக்சுவலி என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாம் நார்த் இந்தியா, ஆனாலும் நான் வந்து தமிழ் பொண்ணு தான். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து அங்கே வந்து எல்லா இப்போ இருக்கிற மாதிரி கேபிளோ இல்லை ஓடிடியோ எல்லாம் கிடையாது. நான் நார்த்தில் இருக்கிறப்போ வந்து டிவியில் வர படம்லாம் தான் பார்க்க முடியும், இல்லை அங்கே சினிமா தியேட்டரில் வாரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க, அதுவும் ரொம்ப ரேர் தான். சில இடத்துலலாம் எங்கள் அப்பாவுக்கு போஸ்டிங் இருக்கிற அசாம்லலாம் வந்து ஒன்றுமே வராது. ஸோ அந்த டைமில் அந்த படம்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்போவுமே சவுத் படம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் ஐஎம் எ டெமிலியன், ஸோ எனக்கு என்னோடய ஊரோட படம் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே ஒரு ஆசை, இங்கே எங்கள் ஜனங்கள் கூட இருந்து அப்படின்னு. அண்ட் நிஜமாகவே வந்து அங்கே எல்லாம் நிறைய வேலை பண்ணிவிட்டு நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், அண்ட் மீடியாலேயும் நிறையா இருந்திருக்கேன். அங்கே வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்போவே ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு பிலாங்கிங் கிடச்சிது, அது வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஐ வாஸ் அட் ஹோம்.
எல்லாரும் எங்க கூட இன்டராக்ட் பண்ணுறது சரி, நான் அவங்க கூட கம்ஃபர்ட் லெவல் ஃபீல் பண்ணுறது சரி, ஐ ஃபெல்ட் தட் நான் ஐ ஃபைனலி ரீச்ட் ஹோம். ஸோ ஐம் என்ன இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் வேலை செய்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. லாங்குவேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோடய தமிழ் இன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இன்னும் எனக்கு ஃபுல்லாக எழுதி படிக்க வராது, அதனால நான் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் நான் வந்து மெதுவாக சரி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஷாருக் கான் சார் கூட நடிச்சிருக்கீங்க, மோகன்லால் சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது எல்லாம் ஆட் ஃபிலிம்ஸ், ஸோ ஒரு நாள் ஷூட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஐ மீன் ஐ வாட் ஐ ஹவ் சீன் இஸ் சுரேஷ் கோபி சார் இருக்கட்டும், ஷாருக் கான் இருக்கட்டும், தே ஆர் நாட் ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ், தேர் ஆல்சோ வெரி கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ ஒரு இதுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஷாருக் சரோட நான் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சாண்ட்ரோக்கு. அப்போது என் குழந்தைக்கு வந்து 3 மாதம் தான், அண்ட் அது வந்து நான் ஆடிஷனில் சொல்லியிருந்தேன், அவங்க கேட்டாங்க எதுக்கு நீங்கள் வந்து 6 மாதமாக வரல, நாங்கள் பார்க்கலை உங்களை எந்த ஆட்லேயும் பார்க்கலை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், இல்லை ஐ ஹேட் அ பேபி, இஸ் ஒன்லி 3 மந்த்ஸ் ஓல்டு அப்படின்னு. ஸோ என்னை செலக்ட் பண்ண உடனே கால் வந்துச்சு ப்ரொடக்ஷன்லேருந்து, தட் நீங்கள் பேபியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு பேபியை கூட்டிகிட்டு வரணும் ஷூட்டுக்கு? பட் 3 மாதம் பேபிஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், அவனை நான் விட்டுட்டும் வர முடியாது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் விட போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா, பட் ஹஸ்பண்டும் வந்தார் சப்போர்ட்டுக்கு. சரி, ஷாருக் கான் ஆட் மிஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அவரும் வந்தார். அங்கே போனால் ஐ காட் டு நோ தட் அவர் வந்து ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எனக்கு மட்டும், அண்டு அங்கே வந்து ஒரு நர்ஸ் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் ஷூட்டுக்கு போயிட்டு வர்றது, நான் ஷூட்டுக்கு போகிறப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், நான் செட்டுக்கு போன உடனே என் பேர் தெரியும் அவருக்கு, அப்படின்னா ஆடிஷன்ஸ் அவரே பார்த்துருக்காரு, என் பேர் தெரியும், ஃபராக் கான் தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ ஆனால் அவர் ப்ரொடியூஸ் தான் பண்ணார், அவர் ஏன் ஆடிஷன் பார்க்கணும்? ஆடிஷன்லாம் பார்த்துட்டு பார்த்த உடனே ஹாய் அனுப்பமா, ஹவுஸ் த பேபி அப்படின்னு கேட்டார். அப்புறமா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் அவர் ஸ்மோக்கிங்காக போவார், கோ ஃபீட் த பேபி அண்ட் கம் அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ஐ மீன் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் பர்சன் இல்லை, இது இவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் இது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, தட் ஐ ஹாவ் டு கோ ஃபீட் மை பேபி அப்படின்னு. ஸோ ஆல் தட் இஸ் ஐ மீன் அமேசிங். சுரேஷ் கோபி சார் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருந்தேன், சடனாக வந்து வெளியில் நிறைய கும்பல் நின்றுட்டு இருந்தது, என்னென்னா இல்லை சுரேஷ் கோபி சார் இருக்காருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு. சரி, நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னா, மெதுவாக தெரியறது தட் ஹீ இஸ் சச் அ ஃபிலான்த்ரோபிஸ்ட், அவர் வந்து அப்படி யாராவது ஹெல்ப் கேட்டால் அப்படியே அள்ளி கொடுப்பாரோ, அவ்வளோ ஜெனரஸ் அவர். ஸோ எல்லோரும் வந்து அவங்கவங்க ப்ராப்ளம்ஸை வந்து அவர் கூட ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க, அவர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தார். அதே மாதிரி இவரும் நம்ம லாரன்ஸ் சரும் அப்படி தான், அப்படியே ராகவா லாரன்ஸ் சார் வந்து காஞ்சனா 3 அப்படி தான் சேம், அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு இல்லை, ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ ஒரு லேடி வந்தாங்க, ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைகளுக்கு படிப்பு நின்று போச்சு அப்படின்னு, இமீடியட்லி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜரை கூப்பிட்டாரு, இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுங்கம்மா அப்படின்னாரு, நான் அட்மிஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ வாட் யூ ரியலைசஸ், கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு 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 ஸ்தானத்தில் ஒரு 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 இது வந்து வெறும் லக்கு கிடையாது, ஒரு வெறும் ஃபேட் கிடையாது, தே ஆர் ஆக்சுவலி கிரேட் சோல்ஸ் ஹூ டிசர்வ் டு பி தேர், நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தேர் டேலண்ட் பட் பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்ட், யூனோ. ஸோ தெர் இஸ் சம் ரீசன் வை தே ஆர் தேர் அண்ட் வி ஆர் ஹியர். சரி, வாட் வாஸ் த பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன் அப்படின்னோன்னா, இது எனக்கு போதும் அப்படின்னு நினச்ச ஒரு அப்ரிசியேஷன், ஐ திங்க் என்னோடய ஃபேமிலியோட அப்ரிசியேஷன் தான். ஏன்னா எப்போவுமே வந்து பாக்கியம் மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களுமே வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்டட் அம்மாஸாக தான் இருப்பாங்க, நம்ம எவ்வளோ பண்ணாலும் இது போதாது அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். ஐ திங்க் நம்ம லைஃப் முழுக்க நம்ம அம்மாஸை இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயமாக தான் பண்ணிகிட்ருப்போம். ஸோ என்னோடய அம்மாவும் என்னோடய மதர் இன்லாவும் அவங்க ஷீ இஸ் மை செகண்ட் மதர், ஸோ அவங்க ரெண்டு பேரும் நான் அப்ரிஷியேட் பண்ணதே எனக்கு போதும். ஓகே, அவங்க டிசப்பாயிண்ட், அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ தட் வாஸ் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. ஸோ தெல்லாம் போதும் உங்களை அழகான ஃபேமிலி பற்றி சொல்லுங்களா. என்னோடய இம்மீடியட் ஃபேமிலி இஸ் மை ஹஸ்பண்ட், ஹீ வாஸ் இன் த இந்தியன் நேவி, கமாண்டர் சிவகுமார். அவர் நேவி விட்டுட்டு இப்போ எல்என்டியில் இருக்கார், ஹீ இஸ் அன் என்ஜினியர், மெரீன் என்ஜினியர். அண்ட் ஐ ஹாவ் அ 15-year-old சன், அவன் பேர் ஆதித்யா, அவன் 15 இயர்ஸ், ஆனால் 6 அடி இருக்கான் அவன் அப்பா மாதிரி. ஸோ அவன் இவங்க ரெண்டு பேரும் டாலாக ஸ்லிம்மாக இருப்பாங்க, நான் வந்து ஷார்ட்டாக ரவுண்டாக இருப்பேன் எங்கள் வீட்டில்.
ஸோ ரொம்ப எங்கள் மூணு பேரையும் பார்த்தா காமெடியாக இருக்கும். ஸோ அவன் வந்து இப்போது ஹீ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஃபில்ம் மேக்கிங் அண்ட் அவனுக்கும் ஆக்டிங் பண்ணணும் தான் ஆசை. பட் எனக்கும் என்ன ஆசைன்னா அவன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கற்றுக்கிட்டு அப்புறமா தான் ஆக்டிங்குள்ளே இறங்கணும். பிகாஸ் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் தெரிஞ்சதுனால தான் நான் வந்து ஐ திங்க் ஐ எம் அ பெட்டர் ஆக்டர் ஆர் ஐ சி ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். எனக்கு வந்து செட்டில் வந்து ஐ எம் ஆல்வேஸ் கான்ஷியஸ் கேமரா எங்கே இருக்குது, லைட் எங்கே படுறது, எதுக்காக இந்த விஷயம் கேட்குறாங்க, இப்படி இங்கேருந்து இங்கே நடந்து வாங்க, இதுக்கு மீறி போகாதீங்க, இல்லை இந்த சின் டவுன் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ரெஷன் இப்படி கொடுங்க, கண்ணை ஃபோனில் பேசுகிறப்போ இப்படி பேசாதீங்க, இப்படி பேசுங்க, அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு ஒரு நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ இட் மேக்ஸ் யூ அ மோர் இன்ட்யூட்டிவ் அண்ட் அ மோர் சென்சிட்டிவ் ஆக்டர். ஸோ ஓகே, இப்போ நம்ம சர்பட்ட மூவி பற்றி பேசலாம். ஸோ சொல்லுங்க மேம், எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது உங்களுக்கு? இந்த ஐ காட் அ கால், ஒரு கால் வந்துச்சு, அசோசியேட் டைரக்டர் ஜெனி கால் பண்ணாங்க, ரஞ்சித் சரோட அசோசியேட். அவங்க கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், ஒரு குட்டி ஆடிஷனும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது வந்து லைன் கொடுத்த உடனே எனக்கு ஒரு குட்டி ஷாக்கு. ஆமாம், பிகாஸ் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணதும் இல்லை. செகண்ட்லி, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லி பாம்பே, ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தார். ஸோ நான் பேசுகிற தமிழே டெல்லி தமிழாக தான் இருக்கும். நாங்கள் தமிழ்னாலும் நாங்கள் வி ஆர் டெமிலியன்ஸ், நான் கோயம்புத்தூர் தான், ஆனாலும் என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள்லாம் டெல்லி தமிழ் தான் பேசுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, எப்படி பண்ணுவேன் ஜெனி, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் டூ இட். ஷி செட், நான் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், எமோஷன்ஸோடு ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆடிஷன் பார்த்து ஒரு ஓகே சொல்லிட்டார். ஆனால் எனக்கு ஒரு இது, நம்ம பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு, ஏன்னா ரேராக அந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன், ரேராக அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே பெருசாக ஒன்றும் இருக்குல்ல. ஈவன் முற்பொழுதும் கற்பனை கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் இருந்தது. ஸ்ட்ராங் தான் இருந்தது, பட் அதில் இந்த அளவுக்கு அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து நேச்சுரலாகவே விட்டுட்டாங்க. ஐ மீன், உங்களுக்கு என்ன வரதோ அது பண்ணுங்க அப்படின்னு தான் விட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு அந்த வில்லேஜ் லுக்கில் வருமே தவிர, அதில் வந்து எமோஷன்ஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங் தட் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு அதை டிவலப் பண்ணலை. அது ஜஸ்ட் ஹீ ஜஸ்ட் லெஃப்ட் மீ, த டைரக்டர் ஜஸ்ட் செட், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இதுதான் உங்கள் காஸ்ட்யூம், ஸோ இந்த காஸ்ட்யூமுக்கு நீங்கள் போட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோன்னு. ப்ளஸ் நம்ம ஒரு வில்லேஜில் பண்ணிகிட்ருக்கறதுனாலேருந்து வேறு லேடிஸ் எல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வம்சம்லேயும் ஐ லுக் அட் தி அதர் லேடிஸ் ஆக்சுவல் வில்லேஜ் பீப்புள் அண்ட் ஐ லேர்ன்ட், ஏன்னா நான் வில்லேஜே பார்த்ததில்லை. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு பேபி ஸ்டெப்ஸ் தான். இதில் வந்து டோட்டலி அங்கே போய் நான் வந்து கற்றுக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நார்த் மெட்ராஸ்க்கு போய் அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்க. ஸோ டோட்டலி ஜெனியும் வந்து தமிழ் பிரபா, கோரைட்டர் தமிழ் பிரபா, அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வந்து ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. ஜெனி வந்து அப்படியே டைலாக் அப்படியே சொல்லி கொடுப்பாங்க, அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு, வாயை எப்படி அசைக்கணும்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. யூனோ வி ஐ ஹாவ் அ ஹேபிட் தட் ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அந்த வாயை நாங்கள் மூடிடுவோம்ல, அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து ஏ அப்படின்னு அப்படியே வாயை அப்படியே திறந்துருக்கணும், இங்கேருந்து சவுண்டு வரணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் இந்த கேரக்டரே வந்து இந்த ஃபுல் ஃபிலிமில் கொஞ்சம் யூனிக், ஏன்னா சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னோட பேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தட் வாஸ் மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எப்படி அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்க? அது எல்லாமே அவங்களோட, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தெம். அவங்க மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு என்ன, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேனோ அதையும் மீறி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட கேரக்டர் நல்லா வரணும்னு அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணம் வந்து, ஐ மீன் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் தட் யா ஒரு ஆக்டருக்கு எனிவே நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வரப்போகிறோம், நாங்கள் வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருப்போம், நாங்கள் நல்லா பண்ணிடணும்ப்பா, நம்ம ஃபேஸ் வரப்போகிறது அப்படின்னு. ஆனால் இன்னும் ரெண்டு பேர் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி, யூனோ ஆஸ் தோ அவங்களோட இன்வால்மெண்ட் அப்படி இருந்துச்சு. தேவர் லைக் மை டூ வெப்பன்ஸ் தட் ஐ காட், யூனோ தட் அவ்வளோ, ஐ ரியலி ஹாவ் நோ வேர்ட்ஸ். அவங்க இல்லைன்னா பாக்கியம் இல்லை, அவங்க தான் பாக்கியமாக க்ரியேட் பண்ணாங்க. நடுநடுவில் அனுபமா வந்துகிட்டே இருப்பாங்க,
அவங்க அனுபமாவை சர்ப்ரைஸ் பண்ணி பாக்கியமே ஏத்திட்டே இருப்பாங்க. உங்க கரெக்டர் அவ்வளவு பேசி படுச்சு சோஷியல் மீடியாவும் சரி நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சரி அவ்வளவு உங்க கரெக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமா சீரியஸ்லி அதுக்கு ரொம்ப பெரிய அப்ளாஸ் வந்துச்சு. Thank you so much. But it was not easy and எல்லாம் கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். ரஞ்சித் சார் அதை விஷுவலைஸ் பண்ணதுக்கு என்னை பார்த்து ஓகே சொன்னதுக்கு ஏன்னா என் கூட பேசினார் ரெண்டு வார்த்தை அவர் அப்பப்போ வந்து கேட்டுட்டே இருப்பாரு நீங்க தெலுங்கா நீங்க கன்னடாவா ஏன்னா என் தமிழ் அவ்வளோ காமெடியாக இருக்கும் லைக் அது வந்து பிளேஸ் பண்ண அவருக்கு தெரியல எங்கேருந்து வந்திருக்கு இந்த தமிழ் அப்படின்னு ஏன்னா தமிழ் பேசுவேன் ஆனாலும் அது கரெக்டாக இருக்காது ஸோ அது அதெல்லாம் வந்து அது அதான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் நார்த் இந்தியன் நான் நார்த் இந்தியன் கிடையாது இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க மலேசியாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க ஒரு தமிழ் பேசுவாங்க அது மாதிரி டெல்லியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க ஒரு தமிழ் பேசுவாங்க அது அவங்களுக்கு தான் புரியும் அது ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி தமிழ் தான் இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் வந்து சர்பேட்டாவில் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் தமிழும் ஒரு விஷயம் ஸோ சர்பேட்டாவில் பாக்கியம் வந்து ரொம்ப கோவக்காரங்க கற்றுட்டே இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டில் எப்படி எந்த மாதிரி அம்மா நீங்கள் என்னோட கோவம் வந்து வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஆனாலும் நானும் ஷார்ட் டெம்பர்ட் தான் எனக்கும் கோவம் வரும் அடிக்க மாட்டேன் ரொம்ப கம்மியாக தான் அடி வாங்கியிருப்பான் வாங்கியிருக்கான் அடி வாங்கியிருக்கான் சின்ன வயசில் ஆனால் அந்தளவுக்கு அடிக்கலாம் மாட்டேன் பட் ஐம் வெரி ஸ்ட்ரிக்ட் மதர் அண்டு அட் த சேம் டைம் ஐம் அ ஃப்ரெண்ட்லி மதர்ன்னு நான் நினைக்கிறேன் தெரியல அவனுக்கு அப்படி எப்படி என் பையனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல பட் ஐ திங்க் ஐம் அ ஃப்ரெண்ட்லி மதர் எண்ட் ஆஃப் த டே ஹி நோஸ் தட் ஐ லவ் ஹிம் அண்ட் ஐம் கிரேசி அபவுட் ஹிம் அவன் தான் எனக்கு உயிர் அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஸோ அதனால நிறையா அவன் வந்து அட்வான்டேஜும் எடுப்பான் பட் அதான் கோவம் வரும் எனக்கு ஆனால் அவ்வளோவே சீக்கிரம் கோவம் இறங்கிடும் ஓகே மேம் ஸோ ரஞ்சித் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதில் வந்து மற்ற படத்தில் நீங்கள் ரொம்ப ஈர்த்த விஷயம்னா என்னன்னு சொல்லுங்கள் மற்ற கேரக்டர் இல்லை அதான் இப்போது ஈஸ்வரி பண்ணியிருந்தாங்க காலால் ஹர்ஸ் வாஸ் வெரி ஸ்பெஷல் ராதிகா அப்தே ஆல்சோ வாஸ் வெரி குட் இவங்க ரமா பண்ணியிருந்தாங்க மெட்ராஸில் ஸோ எல்லாமே சி ஒரு மதர் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையாது நீங்கள் உலகத்தில் எந்த மதர் மதரை பார்த்தாலும் சரி மதர் ரோலை பார்த்தாலும் சரி எந்த லாங்குவேஜில் மதரை பார்த்தாலும் சரி ஏதோ அவங்களோட ஏதோ ஒரு சாயலில் உங்கள் அம்மா தெரிவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி மதர்ஸ் அவர் வந்து புது மதரை க்ரியேட் பண்ணல ஃபைனலி ஒரு படத்தில் வந்து மதரை காமிச்சிருக்காரு ஒரு ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காரு இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டிங் ரோலாக தான் பண்ணுவோம் ஸோ எங்களோட ஃபீலிங்ஸ் ஐ மீன் மதர்ஸோட மதர் கேரக்டரோட ஃபீலிங்ஸ் மதர் கேரக்டரோட அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அவங்க ஒரு மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் இட்ஸ் வெரி ரேர் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட்டிங் ரோல் தான் ஸோ அது வந்து ரெண்டு மூணு ஷேட்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் பாக்கியம் வந்து ஷீ இஸ் அ ஃபோர்ஸ் அதான் இந்த இந்த பாக்ஸிங் படத்தில் பெரிய ஃபைட்டர் அவங்க தான் ஆமாம் யாரையா வந்து அடிச்ச அடியிலே வந்து அடிச்சிக்க ஆமாம் ஆமாம் நிஜமாவே அடிக்க சொல்வார் நான் என்ன மட்டும் இல்லை பாக்ஸிங் பண்ணவங்க எல்லாமே நீங்கள் பார்த்த ஃபைட்ஸ் எல்லாமே ரியல் அந்த சத்தம்லாம் எல்லாமே ரியல் இவரும் வந்து என்னை வந்து அந்த விளக்குமாறு பிஞ்சு போகிற வரைக்கும் அடிக்கணும் பாரு அது வந்து தூள் தூளாக போகணும் அந்த சத்தம் கேட்கணும் எனக்கா ஆர்யா இஸ் ஸோ ஸ்வீட் நான் மீகாமனும் பண்ணியிருக்கேன் அவரோட ஸோ ஐ ரியலி லைக் ஹிம் ஐ மீன் வி ஹாவ் அ கம்ஃபர்ட் லெவல் அண்ட் ஐ நோ வாட் அ கிரேட் பர்சன் இஸ் அது ஓகே பெருசாக இருக்காரு ஜைஜென்டிக்காக இருக்காரு தாங்கிப்பேன் மேம் நீங்கள் அடிங்கன்னு சொன்னாலும் எனக்கு மனசு கேட்காது எப்படி சார் அப்படின்னா இல்லை நீங்கள் பண்ணிதான் நீங்கள் அடிங்க அடிங்க அப்படின்னு அது என்ன சார் நீங்கள் இப்படி படம் வைக்கிறீங்கன்னு கோவத்துலேயே அடிப்பேனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா அது அது இட் வாஸ் டூ மச் அது அவர் ஒரே விஷயம் பாரஞ்சித் சார் சொன்னார் சி நீங்கள் அடிக்காமல் நான் விட மாட்டேன் இப்போ நீங்கள் வந்து சரியாக அடிக்கலைன்னா ரீடேக் கேட்பேன் அப்புறம் யாருக்கு வலிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேக்லேயே ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சரி ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜென்யூனாகவே அடிக்கணுமா போச்சு பட் அவர் லக்கிலி அவருக்கு நல்ல ஸ்ட்ராங் பாடி ஸோ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை வந்து ஒரு அடிச்சிருப்பார் கை நீட்டி அது அவரெல்லாம் சி ஹீஸ் ட்ரெயின்டு அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஓகே இதெல்லாம் சினிமா சீக்ரெட்ஸ் பட் அவர் என்னை தொடக்கூட இல்லை அது நமக்கு ஆக்டிங்கில் தான் காமிச்சோம் அவர் என்னை நிஜமாவே அடிச்சிருந்தா நான் தாங்கியிருப்பேன் தெரியல இல்லை இல்லை அவர் என்னை டச் கூட பண்ணலை
இட்ஸ் அவங்கெல்லாம் ட்ரெயின்டு இல்லை அந்த ஸ்டண்ட்லெல்லாம் ட்ரெயின்டா இத்தனை வருஷமாக இத்தனை படம் பண்ணியிருக்காரு. மென்னுக்கே வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே வந்து சான்ஸ் கிடச்சிடும் ஃபைட்டிங் எல்லாம் கற்றுக்க. விமனுக்கு வந்து இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸோ இல்லை ஃபைட் சீக்வன்ஸோ ரொம்ப ரேர் தான். அதுலேயும் நான் நிறையா பண்ணியிருக்கேன், நிறையா படத்தில் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை, அவருக்கெல்லாம் நல்ல கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ரஞ்சித் சார் வந்து வேற ரீடேக் ஏதாவது திட்டிருக்காரு, அதாவது ரீடேக் எல்லாம் நிறையா போகும். சி அதான் என்ன ஆச்சுன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதம் முன்னாலேயே ஒர்க் ஷாப் பண்ணியிருந்தேன். நீங்களும் இருந்தீங்க அந்த ஒர்க் ஷாப்? இல்லை நான் இருக்கலை. நீங்கள் பார்த்த வீடியோலாம் அன்றைக்கி ஒரு நாள் தான் இருந்தேன் நான். ஸோ அது வந்து ஷூட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னால் தான். ஸோ நான் ஜாயின் பண்ணது கொஞ்ச நாள் முன்னால் தான். ஸோ எனக்கு அந்த ஒர்க் ஷாப் கிடைக்கல. ஒர்க் ஷாப் கிடச்சிருந்தா நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போயிருக்கலாம் அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம். ஸோ எனக்கு எல்லாமே நான் கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து ஆன் த செட். ஸோ செட்டில் கற்றுக்கிறப்போ நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஏன்னோ அவங்க ஷார்ட் ரெடியும்பாங்க, எல்லோரும் ஆக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, ஆர்எஸ்ஆர் ரெடியாக இருப்பாங்க. அண்ட் எப்போவுமே செட்டுக்கு போன உடனே நம்ம டைலாக் எவ்வளோ ஞாபகம் வச்சாலும் அங்கே போய் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ நிறைய ரீடேக் போயிருக்கு பிகினிங்லலாம். பிகினிங்கில் எனக்கு ரிஹர்சல் டைம் கிடைக்காத டைம்லலாம் நிறைய ரீடேக் போயிருக்கு. ஆர்யா சரும் சரி ரஞ்சித் சரும் சரி பரவாயில்ல பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தே யூஸ் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஆனால் எனக்கு தான் கில்ட்டியாக இருக்கும் இவ்வளோ பேர் வெயிட். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷாட்டில் கூட ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ இருக்க மாட்டாங்க, எல்லா ஷாட்லேயும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எப்போ நான் சந்திப்பினாலும் எல்லாருக்கும் சாரி கேட்பேன், சாரி வன்மோர் எனக்காக வன்மோர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த அப்பா முட்டை சொத்துங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நிறைய ரீடேக் போச்சு. எனக்கு தெரிஞ்சு 38 ரீடேக் போச்சு. ஏன்னா அந்த வார்த்தையே வரல எனக்கு. அது அப்பா வீட்டு சொத்து கிடையாது, அப்பா முட்டை சொத்து அப்படின்னா அது ஒரு டைப்பில் சொல்லணும். அது அந்த பாஷை அந்த காலத்து அந்த நார்த் மெட்ராஸ் பாஷை அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்வார். வெறும் டப்பிங்க்கு மட்டும் இல்லை செட்லேயும் நாங்கள் எல்லோரும் கரெக்டாக தான் சொல்லணும். ஸோ அது அதெல்லாம் வந்து நிறைய ரீடேக் போச்சு. பட் அதெல்லாம் பிகினிங்கில். லாக்டவுனில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வீடியோ அனுப்புவேன். ஜென்னியும் தமிழ் பிரபாவும் பார்த்துட்டு அது இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது கொஞ்சம் பண்ணுங்கள், இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் ஷூட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு. லாங்குவேஜ் தவிர்த்து வாட் ஆர் தி சவாலஸ் தட் யூ ஃபேஸ்ட்? பாடி லாங்குவேஜ். ஓகே. வெறும் லாங்குவேஜ் மட்டும் இல்லை. இப்போது அந்த வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் இப்போது எல்லா மிலியூவில் இருக்கிறவங்க எல்லா டைப் ஆஃப் வெறும் லாங்குவேஜ் மட்டும் இல்லை. இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு டைப்பாக பேசுவாங்க, அதே மாதிரி திருநெல்வேலி சைட்லலாம் ஒரு டைப்பாக பேசுகிறாங்க, மதுரை சைடில் அந்த மாதிரி. நார்த் மெட்ராஸில் வந்து பாடியோட ஈக்குவலாக பேசுகிறாங்க. வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, பாடியும் ஆடும், பாடியும் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த புடவை எப்படி கட்டணும் எப்படி உட்காரணும் அது வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் டோட்டலி ஐ வாஸ் லைக் அ சைல்ட் இன் தேர் ஹேண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கன்னு அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ அது எல்லா இதுவும் அவங்களுக்கு தான் போகணும், எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அம்மா கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதை வச்சு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க? எந்த படத்தில் இந்த படத்தில் அம்மா கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் பண்ணி? நான் ஃபஸ்ட்டு வந்ததே அம்மாவை, நான் ரியல் லைஃப்லேயே அம்மாவை தான் இருந்தேன். நான் வந்து ரொம்ப சீனியர்லாம் கிடையாது, ஆக்டிங்க்கு வந்ததே இப்போ 10 வருஷமாக தான். ஸோ அப்போவே என் பையனுக்கு ஹீ வாஸ் தேர் அண்ட் நான். ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை. சி ஃபஸ்ட்டு நான் தமிழ் சினிமாவில் பொக்கிஷம் லைக் ஐ டோல்ட் யூ நான் வந்து ஒரு 65 வயசு கழவியாக பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ கூட அது பண்ணுறப்போ எனக்கு ஒன்றும் தோணலை, இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர், சேலஞ்சிங்காக இருக்குது. சி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் அண்ட் இன்னும் 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லேடிஸில் யாருமே போட்டதில்லை அந்த மாதிரி மேக்கப். 5 hours மேக்கப் ஒரு 35 வயசு லேடியை வந்து 65 years பண்ணணும்னா அது வந்து 5 hours எடுக்கும். ஸோ அது முப்பொழுது முன் கற்பனைகள்லையும் மொட்டையெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, நம்ம வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா ஆட் ஃபிலிம்ஸ்லலாம் நான் வந்து ஒரு ஸ்வீட் மதர், யங் மதர் அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் யோசிக்க கூட இல்லை அது வந்து தப்போ இல்லை அது நம்ம டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னுலாம் யோசிக்கல. பட்டு பொக்கிஷம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ வயசான ரோல்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரஜினி சாரோட அம்மாவாக கூப்பிட்டா பண்ணுவீங்களான்னா வை நாட்? ஐ மீன் கமான், இத்தனை நல்ல ஆர்டிஸ்ட் கூட நான் எனக்கு வேலை செய்கிறதுக்கு கிடைக்கிறது, என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஹியூமன் பீயிங்காக புஷ் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறதுல இட்ஸ் அ சேலஞ்ச்.
வை நாட். பட் எனக்கு அதுவும் தெரியும் தட் யாரும் டைப் காஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது பாருங்க. ஐ எனக்கு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு 10 கால் வருதுன்னா அதில் மேபி நான் ஒன்று தான் ஓகே சொல்லுவேன். எதுக்குன்னா நம்ம பண்ணதே பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் விதவிதமாக ரோல்ஸ் எதுக்கு பண்ணுறேன்னா நான் அப்படி தான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற சான்சஸில் வந்து நான் இது வரைக்கும் பண்ணாதது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மூடர் கூடமில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீகாமனில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காஞ்சனா 3 வில் பி டிஃப்ரெண்ட், தாராள பிரபு, ஸோ எல்லாமே வந்து வாட் ஐ லுக் ஃபார். இப்போ N4 ஒரு ஒரு படம் வருது, அதில் வந்து ஐம் பிளேயிங் அ காப், ஐம் ஒன் ஆஃப் த லீட்ஸ் ஆஃப் த ஃபிலிம், ஐம் பிளேயிங் அ காப் ஃப்ரம் நார்த் மெட்ராஸ். ஸோ நான் எனக்கு வாட் இஸ் இட் தட் எக்ஸைட்ஸ் மீ அபவுட் சினிமா, இட்ஸ் நாட் ஒன்றியே பண்ணதையே பண்ணிகிட்டே இருந்தால் போர் அடிக்கும். ஆக்சுவலி அதுக்காகவே நான் வந்து இந்த வருஷம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நானும் மை கொலீக் யூனோ கிஷோர், இல்லை ஆக்டர் கிஷோர், அவரும் நானும் வி கோ ப்ரொடியூஸ்டு ஃபில்ம். அது வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகிறது. இட்ஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபில்ம் இன் தமிழ், ஹிச்காக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்காக நாங்கள் ப்ரொடியூசராக மாறினோம், நல்ல ஹாப்பியாக ஆக்டர்ஸாக தான் இருந்தோம், எதுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் சில பேர்லாம் ப்ரொடியூசராக மாறிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மறுபடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா, வில்லன், அம்மா, ஆண்டி, அந்த மாதிரி ரோல்ஸ் தான் கிடைக்கிறது. ஸோ எங்கள் வயசு பீப்புளுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த லைஃப் எல்லோரும் பார்க்க விரும்புவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னா ஓடிடினாலேருந்து வந்துச்சு. இப்போது பாக்கியம் வந்து 15-year-old பாய்க்கும் பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, யங்ஸ்டர்ஸ். அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யங் காலேஜ் கோயிங் பீப்புள்னால் அவங்க என்ன பார்க்க விரும்புவாங்க, அவங்களும் யங் காலேஜ் பீப்புளோட ஸ்டோரிஸ் தான் விரும்புவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூன்னு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னா ஆர்யா சார், எஸ். பட் எல்லாரும் வந்து டேடின்னு சொல்கிறாரு. பாக்யம், டான்சிங் ரோஸ், யாருமே யங் இல்லையே. உங்களுக்கு வந்து ஃபேவரட் கேரக்டர்ஸ் ஓல்டு பீப்புள் பிடிச்சிருக்கு, ஓல்டு மிடில் ஏஜ் பீப்புள், ரைட். அண்ட் வி ஆர் நாட் பிளேயிங் யங் ஆல்சோ பீப்புள். ஸோ இட் இஸ் அண்ட் யாருக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்காக சில பேர், நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸாக மாறிட்டுருக்கோம். ஏன்னா வேறு யாரும் எங்களுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ இன்ன மந்த் ஓ டூ இட் ஷுட் பி அவுட். அண்ட் ஆனால் அது அதில் வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டராக பார்ப்பீங்க. பட் தி ஐடியா இஸ் தட் இந்த வயசில் ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி இட் வில் பி த லைஃப் ஆஃப் அ ஃபேமிலி பர்சன் ஒன்லி. அவங்களோட சேலஞ்சஸ் இந்த காலத்தில் வந்து சப்போஸ் நாங்கள் வந்து அவங்கள ஆக்சுவலி வெறும் அர்பன்னு சொல்ல முடியாது, வில்லேஜ்லேயும் வந்து அவங்க வெளியிலையும் வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க, ஃபேமிலியும் பார்த்துக்குறாங்க, எல்லாமே பார்த்துக்குறாங்க. ஸோ வெறும் ஜியோகிரஃபி தான் மாறுதே தவிர ஒரு மிடில் ஏஜ் உமனோட லைஃப் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது டைப் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, தட் இஸ் த ட்ரூத். ஸோ சொல்லுங்கள் டேடியை பற்றி சொல்லுங்கள். அவ்வளோ நான் படத்தில் உங்கள் ரெண்டு பேர்த்தும் நிறையா ஃபன்னி சீன்ஸ், ஆமாம் இங்கிலீஷில் பேசுகிறதும். ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி ஜான் விஜய் கூட நான் ஐ ஒர்க் வித் ஹிம் பிஃபோர். அவர் ரியல் லைஃப்லேயே டேடி தான், டேடிக்கு. ஆமாம், டேடிக்காக அவர் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோன்னு தேவையில்லை, அவர் தான் டேடி. நீங்கள் 2 minutes அவர் கூட பேசுனீங்கன்னா வந்து அவ்வளோ சிரிச்சிட்ருப்பீங்க, ஹீஸ் ஸோ ஃபனி. ஸோ ஒரு சீனில் வந்து அந்த இது போட்டு அடிப்பேன்ல அவர்கிட்ட, யூ ஹேவ் நோ சென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் டேடி, ஐ எம் சர்வெண்ட் இன் யோர் ஹவுஸ், நாட் ஸ்லேவ், ஓகே, ஐ நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் மை சன், எனக்கு என் பிள்ளைய எப்படி வளர்த்தணும் தெரியும், இனிமேல் இப்படி பண்ணேன்னா உன் சோத்தில் விச வச்சுடுவேன், நிசிமா டின்னர் ரெடி, நான் வந்து இது இனிமேல் இப்படி பண்ணேன்னா நான் உனக்கு சோத்தில் விஷம் வச்சுடுவேன்னு சொன்ன உடனே நான் நிசிமா டின்னர் ரெடி அப்படின்னு அது ஷூட் பண்ணுறதுக்குள்ளே போகிற போகிற அடிச்சு நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், நிசிமா டின்னர் ரெடி, ஹா 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 ஹா, கட், அதே ஒரு ரீடேக் போகும், திருப்பியும் சோத்தில் விஷம் வச்சுடுவேன், நிசிமா டின்னர் ரெடி, எல்லாருக்கும் அவ்வளோ சிரிப்பு வரும், பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃபன்னி. இல்லை அவங்க ரொம்ப கேஷுவலாக விஷம் வச்சுடுவேன்னு சொல்லிட்டு டின்னர் ரெடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ யா, ஐ மீன்
கெவின் டாடி இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ விகன சீன்ஸ் தான் சொல்லுங்கள், இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயம் நடந்தது? இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ரெண்டாவது நாங்கள் அந்த மெயின் ஃபைட்டு நானும் துஷாராவும் ஒன்லி லேடிஸ் அந்த அந்த ஃபுல் பாக்ஸிங் ஏரியாலேயே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் லேடிஸ். ஒரு குட்டி பாப்பா இருக்கும், அது பாவம் அழுதுகிட்டே இருக்கும், அது என்னன்னு தெரியல, ஷி யூஸ் டு க்ரை ஆல் த டைம். ஸோ அந்த அந்த பாப்பாவை நாங்கள் வந்து எப்படி தூங்க வைக்கிறது, நைட் ஷூட் வேறு, தூங்கவே தூங்காது, எப்படியாவது தூங்க வை, எப்படியாவது நாங்கள் வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி அந்த பாப்பா தூங்கின உடனே ரஞ்சித் சார் வந்து ஆக்ஷன், பாப்பா எழுப்புங்க அப்படின்பாரு. ஐயோ இப்போ தான் தூங்குச்சு சார், ப்ளீஸ் எழுப்பாதீங்க அப்படின்ட்டு. அது அது கொஞ்சம் அது டெய்லி நடக்கிற விஷயம். அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு வாரம் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன், டெய்லி நடக்கிற விஷயம். ப்ளஸ் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் பாக்ஸிங் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்து இப்படி பார்ப்போம், வேம்புலி இவர் ஜான் கொக்கேனும் ஆர்யாவும் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ பெரிய பெரிய உருவம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிஜமாகவே அடிச்சிட்ருக்காங்க, விழுந்துட்டு இருக்காங்க. இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐட் நெவர் சீன் சச் அ பாக்ஸிங் மேட்ச் ஸோ க்ளோஸ்அப்பில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்ப ரேர் ஒகேஷன் இல்லை அது, ஏன்னா நிஜமாகவே அவங்க பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெறும் கேமராக்கு மட்டும் இல்லை, தேவர் டூயிங் டெக்னிக்கல் பாக்ஸிங். அவங்க ட்ரைனிங் வந்து அங்கே தெரிஞ்சுது, அவங்கள இத்தனை மாதம் ட்ரெயின் பண்ண வச்சது வந்து அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு. ஜாமி பாய் என்ன சொன்னார் ஆக்டிங் ஆர்யா சார்? அவர் ஹீ ஜஸ்ட் சேஸ் மேம் டூ குட் அப்படிம்பாரு. நான் அந்த ரொம்ப ரீடேக் எல்லாம் பண்ணப்போ பரவாயில்ல அப்படிம்பாரு. பட் வென் ஹீ செட் டூ குட் அண்ட் வென் ரஞ்சித் சார் செட் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 50% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஏன்னா 50% ஆஃப் மீ வாஸ் வண்டரிங் சும்மா தான் சொல்கிறாங்களா, ஆர் தே பீங் கைண்ட், ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியும், ஸோ சும்மா கைண்டாக சொல்கிறாங்களான்னு. ஸோ டப்பிங்க்கு பயந்துட்டே போனேன். டப்பிங்க்கு போன உடனே ஓகே சீன்ஸ் நல்லா இருக்குது, இப்போ நான் டப்பிங்கில் சொதப்ப போகிறேனோ அப்படின்னு நினச்சிட்டு போனேன். டப்பிங்கும் ஓகே ஆயிடுச்சு. சரி இப்போ படம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்குமா, இந்த மாதிரி அம்மாவை பார்த்ததே இல்லையா, அதுவும் என்ன இந்த மாதிரி நடித்து பார்த்தது இல்லையா, எங்கேயாவது என்னோடய ரியல் அனுபமா எங்கேயாவது பூந்துடுவாங்களா, எப்படி வேணாலும் போயிருக்கலாம், காமெடியாக கூட ஆயிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணியிருந்தா, நம்ம கரெக்டாக அந்த இது புரிஞ்சுக்கல, இப்போ பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்காமல் பண்ணியிருந்தால் தப்பாகவும் போயிருக்கலாம். ஸோ ஐ நோ தட் ரஞ்சித் சார் ஓகே சொல்லியிருக்க மாட்டார், தப்பாக இருந்தால் ஓகே சொல்லியிருக்க மாட்டார், ஸ்டில் நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த ட்ரெய்லர் வந்த உடனே எல்லோரும் ரொம்ப தே ஆல் அப்ரிஷியேட்டட் அந்த ஒரு லைன்லேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சரி ஓகே வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சரி உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? ஸோ மை ஃபில்ம் த ஒன் ஐ ப்ரொடியூஸ்ட் அது இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பீட்ஸா 3 அதுக்கு ஷூட் போயிட்டுருக்கு. சிவி சார் டைரக்ட் பண்ண ஒரு படம் கொற்றவை அது இருக்குது. அப்புறம் நான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சினிமா பண்ணியிருந்தேன், மைசன் இஸ் கே அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதோட டைரக்டர் லோகேஷ். அது ஆக்சுவலி நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. அந்த டைரக்டர் லோகேஷ் வந்து அடுத்த படம் N4 பண்ணுறாரு, அதில் தான் காப் ரோல்னு சொன்னாங்க. ஸோ N4 படம் இருக்குது. மகிழ் திருமேனி சரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்குது. ஸோ யா ஃபியூ ஃபில்ம்ஸ் இந்த பைப்லைன். ஸோ இப்போ உங்களோட கரியர்லேயே வந்து யார்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் ஒரு ட்ரீம். என்னோடய ட்ரீம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி ஹலோ இது அனுப்பமாவா, நான் கமல் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் வரும், நான் ரஜினி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அவ்வளோதான். நான் படம் பார்த்தேன், உங்கள் படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதெல்லாமே ஒரு ட்ரீம் தான், பட் ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ. ஸோ சார், கமல் சார், ரஜினி சார், இஃப் யூஆர் லிஸ்னிங் ப்ளீஸ், மை ஃபோன் நம்பர் இஸ். கண்டிப்பா நடக்கும். Thank you so much. உங்க டைம் கொடுத்த எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. Thank you so much for calling. All the best for upcoming projects. Thank you. சர்பேடாக்கு நிஜமாவே வேற லெவல். Thank you so much. Hi, this is Anupama Kumar. அவள் விகடனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ பூர்ணா பனானா ஹெல்த் மிக்ஸ், 100% natural. A complete food for a perfect breakfast.